கேஜிஎஃப்லாம் ஸ்டோரி இல்லை, நார்மல் ஸ்டோரி தான் அது. இது கேஜி ஃபோர்லாம் கம்பேர் பண்ண முடியாது. முதல் கமல் சார், கமல் சார் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாக்கே பாலம் போட்டவர் அவர் தான். பாருங்க, அது ஒரு உரமா போயிடும். ஒரிஜினல் பிளாஸ்ட்னா இதுதான். ஒரு ரெண்டு ஒர்த்து தான், இதுவும் கான்செப்ட் எடுத்துருக்காங்க தமிழ்ஸில், அது வேற இண்டஸ்ட்ரியில் எடுத்ததுனால அது அந்த கான்செப்டில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒர்த்து ஆனால் கேஜி ஃபோர்லாம் கம்பேர் பண்ண முடியாது. முதல் கமல் சார், கமல் சார் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாக்கே பாலம் போட்டவர் அவர் தான். ஸோ கமல் சார் தான் மாஸ் எப்பவுமே. ஆ, சூப்பராக இருக்கும். நான் கம்பேர் பண்ண ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது, ரெண்டும் அவ்வளோக்கு வித்தியாசம் இல்லை, நல்லா இருக்கும். டிஎஃப் கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது ப்ரோ. அந்த லெவலுக்கு இருக்கா இல்லை, அதோட நல்லா இருக்கா? நல்லா இருக்குது ப்ரோ. இது பாருங்க, அது ஒரு உரமா போயிடும். ஒரிஜினல் பிளாஸ்ட்னா இதுதான், விக்ரம் தான். கேஜிஎஃப் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோதான் இல்லை, கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கேஜிஎஃப்க்கு அடுத்து. ஆ, அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு மல்டி ஸ்டார் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. தமிழில் ஒரு ஆள் இல்லைன்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி லோகேஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இல்லை கைதி டூவா இல்லை வந்து விக்ரம் டூவான்னு தெரில, பட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணதில் வந்து ஒரு மல்டி கிளாஸ் அடுத்துல வந்து வரும், ரொம்ப நல்லாயிருக்கு. மேக்கிங் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்கு, ஃபைட்டு, ஆக்ஷன்ஸு, கிராஃபிக்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஆ, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யா அந்த இதுதான் வந்து சஸ்பென்ஸ் படத்தில் போய் பாருங்கள், எல்லாருமே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. கேஜிஎஃப்லாம் ஸ்டோரி இல்லை, நார்மல் ஸ்டோரி தான் அது. இது ஸ்டோரி ஏகப்பட்டது இருக்குது, உள்ள லிங்க் ஏகப்பட்ட லிங்க்கு. கைதி பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சாப்பிட்டு அதெல்லாம் இல்லை ப்ரோ, தமிழ் படம் கோலிவுட்லேயே இருக்குன்னு காமிச்சிட்டார் ப்ரோ லோகேஷ் கனகராஜ். இதுக்கப்புறம் எல்லாமே தமிழ் படத்துலையும் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ப்ரோ அந்த படம். கேஜிஎஃப்க்கு டஃப் கொடுக்கும்போது கண்டிப்பாக கேஜிஎஃப்க்கும் டஃப் கொடுப்போம். அடுத்த பாட்டில் தான் மெயின் கேரக்டர் ஒன்று சஸ்பென்ஸாகவே இருக்குது, அது யார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இப்போ கேள்விக்குறி.